நிஜமாவே ராதிகாவலாம் பார்த்தா பாவமாக இருக்குது இன்னமும் வந்து கோபி வந்து தன்னுடைய கணவர் தான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு முன்னாள் மனைவியோட வீட்டுக்கு போய் உட்காந்தாலும் அவரை போய் பார்க்கணும் அவர் பாவம் வருத்தமாக இருக்காரு அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு கிளம்பி போகிறாங்க பாருங்க அதுக்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இப்போ கோபி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே அவர் ரசிக்கிறாருன்னு ஒரு ஆங்கிளில் காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பாக்கியா அப்படியே பம்பரமாக சுற்றி எல்லாம் வேலையும் செய்கிறத காமிக்கிறாங்க பாக்கியா வந்து காஃபி அவங்களுக்கு மட்டும் தான் போட்டுறாங்க அதாவது ஈஸ்வரிக்கு மட்டும் தான் போட்டு தராங்க அதுவே வேணாங்கிற தான் உடனே ஈஸ்வரி வந்து தான் பிள்ளைக்கு போட போயிட்டு என்ன அவனுக்கு ஒரு காவி போட்டா குறைஞ்சிருக்காங்கிறாங்க நான் ஏன் போடணுங்கிற மாதிரி இவங்களும் வந்து வாயுள்ள தான் புழைக்குமா ஆனால் இனிமே வாயோட இருந்துக்க போறேங்கிறாங்க அவங்க உனக்கு ரொம்ப திமராயிடுச்சு அப்படின்ட்டு வந்து காஃபியை வந்து கொடுக்க இது நல்லா பாக்கியாக எல்லா வேலையும் மாற்றி மாற்றி செஞ்சு டக்கு டக்குனு காய போட்டு மெனுவை கொடுத்து இதுக்கப்புறம் வாக்கிங் போறேன்னு போகும்பொழுது சாப்பாடெல்லாம் எப்படி எப்போ சமைப்பா எவ்வளோ சீக்கிரம் எந்திரிப்பானோ அவை எப்போ எந்திரிப்பானே தெரியாது அப்படி செய்வா வேலை அப்படின்னு இதை வந்து க்ளோரிஃபை பண்ணிருக்காங்க இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் இல்லை வீட்டில் எல்லோரும் வேலையை பகிர்ந்து செய்யணும் ஒரே ஒரு ஆளை வந்து அடிமை மாதிரி செக்கு மாடு மாதிரி வேலை வாங்குவீங்க வேலை வாங்கிட்டு அவங்க வெளிலையும் போய் சம்பாதிச்சுட்டு வரணும் வீட்டில் தண்டத்துக்கே உட்காந்துருக்க ஈஸ்வரி பிரச்சனையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து இப்போ நல்லா வேலை செய்வாங்க அப்படிதான் மாடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க சீ அப்படின்னு இருக்குது நமக்கு ஸோ இப்போ இது நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா கலைவரங்களுக்கும் இடையில இப்போ வந்து இவரை பார்க்க வராங்க பார்க்க வந்ததுக்கப்புறமா வந்து முடியவே முடியாது பார்க்க விடக்கூடாதுன்னு ஈஸ்வரி சொல்ல அவங்க கணவர் அவங்க பார்க்கலாம் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கையை பிடிச்சிட்டாங்க பாக்கியம் பிடிச்சி போயிட்டு வாங்க நீங்கள் உள்ளே போய் பாட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க போனால் வந்து அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு கிளம்ப கிளம்புனதுக்கப்புறமா பாக்கியா இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் வாங்குவாங்க புருஷனை பார்க்கன்னு சொல்லிட்டாங்க பாக்கியா ஒரு ஈஸ்வரி அடுப்பாயிட்டாங்க அதுக்கப்புறம் கோபிக்கு தண்ணி வேணுமா நான் அவர் போய் எடுக்க மாட்டாராமா உடனே அதை வந்து வேணுன்னே ஈஸ்வரிக்கு படுத்துக்கிட்டு போகாமல் இருக்க பாக்கியா போய் உடனே அவர் வந்து பாக்கியா கிட்ட சாரி சொல்லி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாரு நீ வந்து நான் காப்பாற்றினதுக்குன்ட்டு இதுக்கு ஈஷோர் அப்படியே இதை கேட்க ஒட்டி கேட்டு சந்தோஷப்படுறாங்க அப்பா அவங்க கிட்டே போய் திருப்பி சேர்த்து வைக்க போகிற இதெல்லாம் ஒரு பிழப்பா அப்படின்றது நமக்கு ஸோ அப்போ இதுக்கப்புறமா இதனால் பாக்கியாக்கு புரியவே இல்லை செல்வி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் திருப்பி சேர்த்து வைக்க பார்க்குறாங்க அவங்க உடனே உங்கள் ஷாக் கவராங்களாமா அதோட எனக்கு எப்படி சொல்வது முடி இதை எப்படி சொல்கிற பற்றி நினைக்கிறேன்